Hi friends, ellorukkum vanakkam. Welcome to my channel. Innikku nama paaka porradhu Thiruvayyar special Ashoka Halwa paaka porom. Ashoka Halwa na enna nu kekringala? Paasipurupla danga panna porom indha halwa. Innikku romba romba visheshamana naal aadi kirthigai aadi onnu idu rendu sendu varradanaala romba romba vishesham. Muruga perumanukkum ammanukkum naivedyam pannuvaanga. Sakkara pongal paayasam adai indha mari veetla irukkukkuriya porukkala vechi edho onnu nama pannalam. Na oru maarupada irukkatum abingiradanaala paasipurupla halwa ungalku panni kaatta poren. Indha naal la neenga வந்து கந்தசஷ்டி கவசம் மாலை நேரத்துல பாராயணம் பண்ணுங்க. அம்மனை பற்றிய பாடல்கள் தெரிஞ்சா பாடுங்க, இல்லைனா மனமுழுகி ஆண்டவனை வேண்டிக்கோங்க. மிக சிறப்பான பலன்களை அடையலாம். இப்ப திருவையாறு ஸ்பெஷல் அசோகா ஹல்வா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப ஹெல்தியான ரெசிபிங்க. வீட்டில் இருக்கக்கூடிய இன்கிரீடியன்ஸ் வச்சே நாம பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை வாட்ச் பண்ணிட்டு இருக்கவங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இப்ப பாசிப்பருப்பல்வா எப்படி பண்றதுன்னு பார்த்துடலாம். அசோகா ஹல்வா செய்வதற்கு தேவையான பொருட்கள்: ஒரு கப் பாசிப்பருப்பு, கால் கப் நெய், ஒரு கப் சர்க்கரை, ரெண்டு டேபிள் ஸ்பூன் கோதுமை மாவு, வேணும்னா நீங்கள் மைதா மாவு கூட ஆட் பண்ணிக்கலாம், பாதாம் பருப்பு, ஏலக்காய் தூள், ஃபுட் கலரிங். இந்த பாத்திரத்தில் ஒரு கப் பாசிப்பருப்பு எடுத்து வச்சுருக்கங்க. இதை நல்லா வந்து தண்ணி ஊற்றி நல்லா ஒரு டூ டைம்ஸ் வந்து கழுவிட்டேன். இப்போ வாஷ் பண்ண பாசிப்பருப்பை குக்கரில் ஆட் பண்ணிட்டோம். இதுக்கு 2.5 கப் வாட்டரை ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை வேக வச்சு எடுத்துக்கலாம், ஒரு 4 விசில் வச்சு எடுத்துக்கலாம். பாசிப்பருப்பு வெந்துருச்சு, 4 விசிலுக்கு அப்புறம் பாருங்கள் நல்லா குழைவாக வெந்திருக்கு. இது ஆறினதுக்கு அப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு தடவை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். அப்போ தான் ஹல்வா வந்து நல்லாயிருக்கும். இப்போ இந்த கடாயில் 1 டேபிள்ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த நெய் காஞ்சதுக்கப்புறம் இப்போ நெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் 2 டேபிள்ஸ்பூன் கோதுமை மாவு ஆட் பண்ணிக்கலாம். இந்த கோதுமை மாவை நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு பண்ணணும். இப்போ இந்த பாசிப்பருப்பை ஆட் பண்ணிக்கலாம். ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்ச பாசிப்பருப்பையும் ஆட் பண்ணிட்டோம். ஸ்டவ் நல்லா சிம்மில் வச்சுட்டு கிளறிட்டே இருங்க. இப்போ கொஞ்சமாக சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ 1 கப் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்க ஃபுல்லாக எல்லாம் மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ கொஞ்சமாக ஏலக்காய் பொடி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சமாக ஏலக்காய் தூள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ 1 டேபிள்ஸ்பூன் நெய் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கு. ஃபுட் கலரிங் ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஹல்வா நல்லா ஒட்டாமல் வர்றதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் நெய் ஆட் பண்ணி இந்த மாதிரி நல்லா கிளறிட்டே இருங்க. பாருங்க நல்லா ஒட்டல, நல்லா வந்திருக்கு. 2 டேபிள்ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிவிட்டு இந்த பாதாமை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ஹல்வாவுக்கு பார்த்தீங்கன்னா எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் நெய் ஆட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து ஹல்வா நல்லா டேஸ்டியாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், சுவையான அசோகா ஹல்வா தயாராகிடுச்சு. இதை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதுவும் இல்லாமல் ரொம்ப ஹெல்தியும் கூட.